நிறைய ஞானிகள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட சமாதி எங்கே இருக்குது, அந்த சமாதிக்கு போனாக்க ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அது நம்ம போய் அங்கே போய் இருந்தோம் அப்படின்னாக்க அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜீவ சமாதியெல்லாம் தேடிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஜீவ சமாதிங்கிறது என்னங்கிறது எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை. அளவுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஜீவ சமாதிங்கிறது என்ன, உண்மையிலேயே வந்து அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சவர் தான் அங்கே இருக்காரா, இல்லைன்னா ஏதோ ஒரு சமாதி இருக்குது அங்கேயும் போய் உட்காந்துட்டு வைப்ரேஷன் ஒருத்தருக்கு ஃபீல் ஆகுதுங்கிறாங்க ஒருத்தருக்கு ஃபீல் ஆகலைங்கிறாங்க. இதுக்காகவே வந்து தேடி தேடியெல்லாம் போயிட்டுருக்காங்க மக்கள். எனக்கு அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது, அதை கொஞ்சம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஐயா. நன்றி. அதாவது ஜீவனோட அதாவது உயிர்த்தலோட சமாதிக்குள்ளே போய் உட்கார்ற ஞானிகள் இருக்காங்க. பொருள் என்னது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உடல் குட்டியே ஒரு துணி மாதிரி பாவித்து உள்ளே திரும்பிடுவாங்க, கம்ப்ளீட்டாக திரும்பிடுவாங்க. அந்த கரெக்டாக உயிர் போகிற அந்த அதாவது இந்த உயிர் தான் போகுது, மெய் உயிரை இந்த உயிரில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்கிறது உயிர் தான் ஜீவன் முக்தி. நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள இந்த பிவி ராஜனை விட்டுட்டு சாரமாக கோரில் இருக்கிற ப்ராசஸர் எது பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது ஞானமடைவு. அது பேர் ஜீவன் முக்தின்னு பேர். அதாவது உங்கள் ஜீவத்தன்மையை வந்து உங்கள் ஜீவத்தன்மைன்றது பொய், பொய்க்கட்டு. ஜீவன்றதான் பொய்யன், அவன் கனவு நிலை நனவு நிலை ஆள், தாட் ஃபார்மேஷன்ஸ் மென்டல் ஃபார்மேஷன்ஸ், அதை தவிர அவனுக்கு ஒரு இருப்பு கிடையாது. மைண்டுன்றது மேகம் மாதிரி ஆகாசம் இருக்குமே தவிர மேகம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஜீவன் முக்தின்றது வந்து இந்த பொய்யான ஜீவன் பொய்யான ஜீவன் என்னதுன்றதை உணரும் பொழுது நிஜமான முக்தி நம்மளுக்கு சித்திச்சிருது உயிரோடு இருக்கும் பொழுதே. அப்போ மெய்ப்பொருள் தான் உங்களுடைய ஒரே வாசஸ்தலம், இது ஜீவன் முக்தி. இருந்து உயிரும் போயிட்டு இருக்கு, நம்ம மட்டுக்கு எல்லா பழைய நம்மளுக்கு கேரக்டர் ரோல்ஸ் இருக்கும், வியாபாரம் இருக்கும், அது இருக்கும், எல்லாம் இருக்கும், உறவு அது இது எல்லாம் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதுக்கும் துறவு கிறவெல்லாம் உண்மை தேவையில்லை, இது வந்து ஜீவன் முக்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஜீவ சமாதின்னா இந்த மாதிரி உணர்ந்தவர். இப்போ ரமணர் வந்து 16 வயசுக்கே பரிபூர்ண மெய்ப்பொருளாகவே மாறி ஆகிவிட்டவர். அது பொய்க்கூடும் நல்லா தெரிஞ்சு 70 வயசு வரைக்கும் அப்புறம் இருந்தார். 55 வருஷமும் ஜீவன் முக்தி ஸ்தியோடு இருந்தார். அப்புறம் அந்த ஜீவனுக்கு ஏதோ வந்து ஜீவன் சொல்லப்படுற மேல் கூட்டுக்கு ஏதோ நோய் வருது. ஆல்ரெடி உள்ள வந்து இருக்கிற உணர்ச்சிகள் எண்ணங்கள் அங்கந்தையே வந்து வியாதி அப்படின்னு தெரிஞ்சு விடுறது வந்து ஜீவன் முக்தி. அதை அடைஞ்சிட்டாரு. கடைசியாக மேல் தோலுக்கு அது வந்தது. அதில் கூட ஆல்ரெடி அவர் முக்தி அடைஞ்சவர்னால அவருக்கு உடல் போகிறதும் ஒன்று தான், உடல் இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா உடல் இருக்கும் பொழுதே உடலுக்கு தனி சுய அறிவு இல்லை அப்படின்றது தான் ஜீவன் முக்தி. அது முடிச்சுடுறாரு. இப்போ அப்பேற்பட்ட முழுமையான பரம ஞானியினுடைய தேகம் கூட ரொம்ப பவித்திரமானது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி இருக்கும் பொழுதே அந்த காலத்திலேயே அவர் குளிக்க போனார்னா அந்த பாத்ரூம்லேருந்து வர தண்ணியெல்லாம் எடுத்து பிடிச்சி தள்ள குட்டிப்பாங்க. அவர் சாப்பிட்ட இலை கிடைக்காதான்னு அலைவாங்க. ஏன்னா அவர் உடம்பால் இப்போ எது பட்டுதோ, அவர் நகத்தெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க ரமணகேந்திரா சென்னையில் பார்த்தீங்கன்னா நகம் மூடி இதெல்லாம் ஒரு பேழையில் வச்சு அவருடைய ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அவருடைய தேகம் வாசம் பண்ண இடம் வந்து ஞானம் வாசம் பண்ண இடம் இல்லை. ஸோ அதுக்கு கூட அந்த ஃபீல்டு இருக்கும். இதே தான் அஸ்தின்னுவாங்க, அஸ்தி கரைக்கிறதுன்னுவாங்க. இவர் புத்தர்னுடைய அஸ்தி வந்து எல்லாம் இந்த சாஞ்சி சரணார்த்தலாம் கீழே வச்சுருக்காங்க ஸ்தூபியில், இந்த ஸ்தூபத்து கீழே புத்தர்னுடைய அஸ்தி. ஏன்னா ஒரு ஞானி வந்து தக 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 தகன்னு ஆன்ம பொருளாக ஜொலிக்கிறார் அதுக்குள்ள வாழும் பொழுதே, சரிங்களா? ஸோ அது அவர் போன பிறகு கூட அந்த தேகம் அந்த தேகத்தை கடந்துட்டார் ஏற்கனவே. இப்போ விதேக சமாதின்னு பேர், அதாவது விதேக முக்தின்னு பேர். தேகத்தை விடுறார் வித்தவுட் பாடி, வித்தவுட் ஃபிசிக்கல் பாடி தான். அப்படின்னா கட்டுக்கடங்கான ஞான பொருளாக இருக்காருன்னு. அப்போ வந்து அவர் அவருக்கு எல்லையே கிடையாது, அவரோட டைமென்ஷனுக்கு எல்லையே கிடையாது. இப்போ நம்மளுக்கு ரமண மகரிஷி அப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு ஞானத்தை பரப்புறதுக்கு.
இப்போ வந்து அதிலே சில பேர் வந்து முன்கூட்டியே இப்ப ராகவேந்திரர் மகன் பார்த்தீங்கன்னா தன்னை சுத்தி ஒரு இது கட்ட சொன்னார் சமாதி ஜீவ சமாதி அதில் நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் நிந்துடும் அதுக்கப்புறம் மேல் கூரை மூடிடுங்க அப்படின்னார் அதாவது சுவாசத்தை அடக்கிற நீதி எல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் சுவாசத்தை கொண்டு போய் கரைச்சிருவாங்க ஸ்தூல சுவாசம் இது பிராணமய கோஷம் அந்த பிராணிக் பாடியை கூட கொண்டு போய் இதில் மெய்ப்பொருளில் கரைச்சிருவாங்க இப்போ நம்ம அதையே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இப்போ கொடுத்துருக்கிற அஷ்ட ஐஸ்வர்ய வாழ்வியல் ஜீவன் முக்தி விஞ்ஞானத்தில் அதையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் ஃபுல் ப்ராக்டிஸ் இங்கேக்கும் ப்ராக்டிஸ் அங்கேக்கும் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி அதில் வந்து மனத்தை வந்து மௌனத்தில் கரைக்க சொல்கிறோம் மௌனம் தான் சுரூபம் கரைக்க வேண்டாம் பார்த்தா அது இருக்காது மௌனத்தில் கரைஞ்சிடும் அதே மாதிரி அசைகிற புத்தி சளிப்பறையிற புத்தி எதிர்பார்க்குற புத்தி அது எதனா அசைஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அதையும் பார்த்தோம்னா அது உடனே அச்சலத்தில் கரைஞ்சிடும் சகஜ சுரூபத்தில் இப்படி வந்து ஒரு ஸ்டில்னஸும் சைலன்ஸும் இருக்கும் இது ஜீவன் முக்தி அடைஞ்ச ஸ்திதி ஆனால் இதுலேயே போடணும் நல்லா காத்தால நைட்டு உட்கார்ற சமயங்களில் கிளியராக போட்டுக்கிட்டு இருக்கணும் மற்ற சமயம்லாம் கூட இதை விட்டு விலகாமல் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக எல்லாம் தெரிஞ்சிடும் சுவாசகதி அஞ்சு கோஷங்களும் கட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி நல்ல பரிபக்குவம் பரிபாகம் அடைஞ்சு ஞானியாகவும் திகழ்ந்து இதுவாகவும் திகழ்ந்து போகிற காலத்தில் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிகிற சான்ஸும் உண்டு அப்போவே என்ன பண்ணுவாங்க இந்த கூட்டில் இருக்கும் பொழுது நேர இதை அப்படியே கல்லை கல்லாக ஆக்கிட்டு பொய்ய பொய்யாவே அப்படியே வச்சுட்டு அதோட கலந்து அங்கேயே கிடப்பாங்க அதுக்கு சென்ட்ரலைஸ்டாக அவர் வந்து மந்திராலயத்தில் அந்த இதை சமாதியை கட்ட சொல்லி கரெக்டாக ஜபிச்சுக்கிட்டு வந்து அந்த மூச்சோடு அதை நிறுத்தி பிராணனை ஆன்மாக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திட்டார் அது ஆன்ம பிரதிஷ்டை பண்ணிட்டார் இங்கே அந்த 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 இதுக்குள்ளேயே இது வந்து ஜீவசமாதின்னு பேர் ஜீவசமாதியில் வந்து பல விதமாக பண்ணிக்கிறாங்க சில சில சித்தர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த பிராணமயம் அன்னமயம் இது ரெண்டுத்த மாத்திரம் பண்ணுறது பேர் தான் ஜீவசமாதி மனத்து மனம் வந்து பொய் அது இருக்கவே இருக்காது உள்ளே கடந்துருப்பாங்க ஸோ இதை ரெண்டும் வந்து அந்த ஜென்மத்தில் ஞானியாக வாழ்ந்துட்டு இருக்கிற அவதாரத்தில் அதை வந்து அதை மாத்திரம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில பேர் கான்சியஸாக உடம்பை வகுப்பாங்க அதை வந்து தண்ணியில் ஜலசமாதி ஆவாங்க ஜலத்தில் கூட போய் ஆவாங்க இந்த மாதிரியும் வந்து இதில் கீழையும் கட்டி புதைச்சிட சொல்லுவாங்க முடிவிட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இல்லாட்டி மேலே ஸ்தூபம் கட்ட சொல்லுவாங்க இப்படி இதெல்லாம் பேர் ஜீவசமாதின்னு பேர் அதாவது ஃபிசிக்கலாக கட்டுற ஒரு இடத்துக்குள்ள அமைதி சமாதி மொத்தத்தில் சமாதின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியில் இருந்த சமத்துவம் எது ஆதி ஆழ்ந்த உறக்கம்தான் ஆதி நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் பிகினிங் கிடையாது நடு கிடையாது முடிவு கிடையாது கரெக்டா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு முடிவுன்னு பார்த்தீங்கன்னா நனவு நிலை வந்தது தான் முடிவாக இருக்கும் கரெக்டா நனவு நிலையினுடைய ஆரம்பம் தான் ஆழ்ந்த உறக்கம் முடிஞ்சதாக இருக்குமே தவிர ஆக்சுவலாக ஆழ்ந்த உறக்கம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆனால் நனவு நிலை மேலே ஏறி தன்னோட கதாபாத்திர உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அது வாசனையினுடைய வேகம் இதையும் கடந்து ஜீவன் முக்தர்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தையே நனவு நிலை பூரா கரைச்சுட்டே இருப்பாங்க நனவு நிலைன்னு ஒன்று தனியாகவே இருக்க விட மாட்டாங்க திங்கரே வேணாம் திங்கிங் வேணாம் அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற அந்த ஆதியில் இருக்கிற சமத்துவம் தான் வந்து சம ஆதி ஆதியில் இருந்த சமம் என்னது அது பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு வடிவமற்றது நீங்காதது மறையாதது ஸோ இப்படி இருக்கிற அந்த சயின்ஸ் பிரகாரமே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இந்த மாதிரி அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் தெரிஞ்சு ஒரு ஸ்தூபத்தை கட்டி அதுக்குள்ளே உட்கார்றதோ இல்லாட்டி மண்ணுக்குள்ளே புதையிறதோ இல்லாட்டி சகஜமாக ரமண மகரிஷி மாதிரி முன்னாடியே பரம்பொருள் அது பரமஞானம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுடைய அந்த தேகத்தை வந்து இவங்க சமாதின்னு சொல்லப்படுற இந்த ஃபிசிக்கல் சமாதி கட்டுறாங்க இல்லைங்களா சுடுகாட்டில் கட்டுற மாதிரி இல்லாட்டி கோவில் ஆக்குறது ஏன்னா இது வந்து பெரிய பொருள் அதனால இவங்களுக்கு வந்து சமாதி சமாதின்றாங்க இந்த சமாதி வந்து பவர்ஃபுல் ஏன்னா அதுக்குள்ளே இருக்குது பரம்பொருளாக இருந்த ஒரு தேகம் இப்போ அது மண்ணும் அஞ்சு பூதங்களோடு கரைஞ்சி போயிருந்தாலும் அதனுடைய பவர் வந்து அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்ன்றாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ரமண மகரிஷி போன்ற ஞானிகள்லாம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பிரபஞ்சம் பூரா பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை தத்துவம்
இதுல வந்து உணராமல் சித்தர்கள்லாம் கூட இருக்காங்க, சித்து வேலையில மறைஞ்சிப்பாங்க. புரியுதுங்களா? ஆமா, சித்து வேலைன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவுல இன்னும் அவங்களுடைய இது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிராரப்தம், பிராரப்தத்துல அவங்களுக்கு சித்தும் வந்திருக்கு. சித்துன்னா என்ன? அறிவு மையமா மாத்திக்கலாம். இப்போ இந்த பொருள், இந்த பொருள் இந்த கண்ணாடி இருக்குன்னா இந்த கண்ணாடிக்கு ஒரு அறிவு மயம் இருக்கு. அப்ப ஃபார்ம் இருக்காது, இந்த ஃபார்ம் இருக்காது, அந்த மாதிரியே இருக்கலாம், அணு மாதிரியும் மாறிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சித்து வேலையிலையும் வந்து மறைஞ்சு போகிறது இதெல்லாம். அப்புறம் எந்த உடம்ப வேணா எடுத்துக்கிறது இதெல்லாம் இருக்கு. பட் ஞானம் வந்து இதெல்லாம் கிடையாது. கிளியராக வந்து எல்லை ஆழ்ந்த உறக்கம் போல எல்லையற்ற பேரறிவு, பேரறிவு, பேருணர்வு, இதில் இரண்டரை இப்போ கலந்தாலே அங்கேயே முடிஞ்சிடுது. இது பேர் ஜீவன் முக்தி. என்றைக்கும் அந்த தேகம் விழும் பொழுது அது நோயற்றும் விழலாம், சாதாரணமாக மரணம் மாதிரி சம்பவிக்கலாம். பட் ஆனால் அந்த ஞான நிலை முன்னாடியே உணரப்பட்டுச்சு கூட்டில் இருக்கும்போது. அது பேர் ஜீவன் முக்தி, இது பேர் ஜீவ சமாதி. தெரிஞ்சு அதே ஞானி கிளியராக வந்து நான் போ இந்த மாதிரி பண்ணிடுங்கன்னு சொல்லி போகலாம். இல்லாட்டி இறந்த பிறகு அந்த தேகம் விதேக முக்தி ஆன பிறகு அதையும் வச்சு சமாதி பண்ணலாம். ரமண மகரிஷிக்கு பண்ண மாதிரி, மற்ற சாய்பாபா ஷிரடி சாய்பாபா இவங்களுக்கெல்லாம் பண்ண மாதிரி, இவங்கெல்லாம் பரம ஞானிகள். ஞானம் வந்து டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட். சித்து வேலை கிடையாது, வெறும் பிரணவ தேகத்தில் மறையிறது கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதில் வந்து அதி சூக்கமாக இருக்கிற அகந்தையை கொல்றது தான் ச முக்தி பரமஞானம். அதுலேருந்து நில பிறழவே மாட்டாங்க. தாட்ஸை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. தாட்ஸை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான், உடம்பை யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். அதை உடம்பு வந்து எப்போ வேணாலும் அவங்களுக்கு வந்து சங்கல்பமே இல்லாமல் கொண்டு வந்துப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்துடுவாங்க. பொறுமை, நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்கன்னா என்ன வழி எனக்கு வழி காண்பிப்பார் இல்லையா அப்படின்னு நீங்கள் மொத்தம் ஏங்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு ரமண மகர்ஷி உற்பத்தி ஆயிடுவார். அவ்வளோ.